ஆர்கே நகரை வென்ற பிறகு அதிரடியாக அரசியல் தலைவராக உருவெடுத்தார் டி தினகரன் இனி திமுகவுக்கும் அமமுகவுக்கும் தான் போட்டி என தமிழகம் முழுவதும் பரபரப்பு எழுந்தது எல்லாம் சிலகாலம்தான் செந்தில் பாலாஜியை திமுக இழுத்த பிறகு திக்குமுக்காடி வருகிறாராம் அமமுகவின் துணை பொதுச் செயலாளர் டி டி நாமக்கல் மாவட்டத்தில் அமமுகவினர் கட்சி பதவிகளை கூவி கூவி இருப்பதாக கூறப்படுகிறது ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான முன்னாள் எம்பி எஸ் அன்பழகனுக்கு மாவட்ட செயலாளர் அவை தலைவர் என்று அடுத்தடுத்து பதவி கொடுத்தார்கள் அமமுகவினர் அவர் பழைய நண்பர்களான அதிமுகவினரை அமமுகவிற்கு வர பலமான முயற்சிகளை செய்தார் ஆனால் பலன் எதுவும் கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் அன்பழகன் ஓரங்கட்டப்பட்டார் இதனால் புதியவர்களுக்கு மாவட்ட அளவிலான பதவி கிடைக்க ஆரம்பித்தது தீபா கட்சியிலிருந்து ஒருத்தருக்கு மேற்கு தேமுதிக முன்னாள் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியே விலை போட்டு விற்பதாக கூறப்படுகிறது இதனால் கையில் கொஞ்சம் பா வைட்டமின் வைத்திருப்பவர்கள் எல்லாம் கரைவேட்டி கட்டிக்கொண்டு அமமுகவின் கொள்கை வீரர்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் அதிருப்தியில் உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர்